மலரோடு மலராய், கலரோடு கலராய், மலருக்குள் அழகாய் நிற்பதே அழகுதான்ப்பா. என்னப்பா மலரை பார்த்தோன்ன கவிதை அப்படியே கொட்டுது. மலரை பார்த்து இல்லம்மா, உன்னை பார்த்ததும் கவிதையா வருது. வணக்கங்க. எங்க பார்த்தாலும் அழகா பியூட்டிஃபுல்லா கலர்ஃபுல்லா பூக்கள், சூரியகாந்தி பூக்கள் அழகா இருக்குல்ல. கடவுளுடைய படைப்பே சூப்பர் தாங்க. சின்ன வயசுல இருந்தே நம்ம கற்றுக்கொள்ளுகிற ஒரு பாடம் சூரியகாந்தி பூக்கள். சூரியனுக்கு ஏற்றார் போல தன்னுடைய முகத்தை அப்படியே திருப்பி கொள்ளுமா, கிழக்குல இருந்து மேற்கு வரையில. இந்த சூரியகாந்தி பூக்களை போல கர்த்தரை நோக்கியே நம்ம வாழ்க்கையை நகர்த்தணும்னா, நிச்சயமாகவே இந்த பூக்களை போல அழகா சிரிச்சுக்கிட்டே மற்றவர்களுக்கு உபயோகமான ஒரு வாழ்க்கைய நம்மளால வாழ முடியும். எப்படி இந்த பூ சூரியனை பார்த்துக்கிட்டே இருக்குதோ, அப்படியே கர்த்தரும் அவருடைய வாசஸ்தலத்துல இருந்து நம்மள பார்த்துக்கிட்டே இருக்கிறாருங்க. இதுதான் நம்ம வேத வசனத்துல வாசிக்கிறோம். நான் அமர்ந்திருந்து பயிரின் மேல் காயும் காந்தியுள்ள வெயிலை போலவும், அறுப்பு காலத்து உஷ்ணத்தில் உண்டாகும் பனிமேகத்தை போலவும் என் வாசஸ்தலத்திலிருந்து கண்ணோக்குவேன் என்று கர்த்தர் என்னுடனே சொன்னார் என்று. கர்த்தர் நம்மளை பார்த்து கொண்டே இருக்கிறார் என்ற உணர்வோடு கூட நம்மளும் இந்த சூரியகாந்தியை போல அவரையே பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா, நம்ம முகமும் பிரகாசம் அடையும், வாழ்க்கையும் சந்தோஷமா இருக்குங்க. Have a nice day. God bless you.